लोका समस्ता सुखिनो भवन्तु सर्वे जना सुखिनो भवन्तु इद मट्टुं दा ब्राह्मणर्गल एन्निकुमे सोलुवों अदल एंद माट्रमुं कड़यादु लोका समस्ता सर्वे जनाना अनेवरुं इदल मदं जादि एंद बेदमुं कड़यादु नींग पातेंगना इप्पो नडंदिट्रुकर इंद कूट्टं सर मुदल्ल सोन्ना मादरी எல்லா பிராமண சங்கங்களும் இணைஞ்சு நடத்துகிற கூட்டம். ஆனால் எதுக்காக பேசுகிறோம்? 79 செக்ட்ஸ் ஆஃப் பீப்புள். இதில் வந்து இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க, கிறிஸ்துவ சகோதரர்கள் இருக்காங்க, மற்ற ஜாதியை சார்ந்த சகோதர சகோதரிகளும் இருக்காங்க. அதனால் இது நம்ம வந்து பிராமணர்களுக்கு மட்டும் பேசலை, எல்லாருக்கும் இந்த 10% ஒதுக்கீடு தாமதம் ஆயிட்டே போகுது. அதை எவ்வளோ சீக்கிரம் தமிழக அரசாங்கம் நம்மளுக்கு கொடுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சு தான் இந்த கூட்டம் நடக்குது. இது வந்து இதை விட செக்யுலர் கூட்டம் அப்படின்னு நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. நான் அடித்து சொல்லுவேன், செக்யுலரிசம் அப்படிங்கிறது நம்ம ஹிந்து தர்மத்தில், அதனால தான் நம்மளுடைய ஹிந்து அப்படிங்கிறத தர்மம்னு சொல்கிறோம், மதம்னு நம்ம சொல்கிறதே கிடையாது, சனாதன தர்மம்னு சொல்கிறோம். வி இன்க்ளூட் எவ்ரிபடி. இல்லைன்னா ஸ்ரீரங்கம் கோயிலில் துலுக்க நாச்சியாருக்கு சன்னதி வைப்போமா? இதுக்கெல்லாம் நீங்கள் கை தட்டணுங்க. இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்கள், தெரிஞ்சுக்கணும். சனாதன தர்மங்கிறது இன்க்ளூசிவ்னஸ் தான், செக்யுலரிசம் தான். இது 5000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பண்ண ஆரம்பித்த ஒரு விஷயம், இன்னைக்கு நேற்றுக்கு நம்ம பண்ணலை. அதனால் இந்த கூட்டத்தில் இருக்கிற அனைத்து தலைவர்களும், நானும் வந்து ஒரு 5-6 வாரமாக இவங்களோடலாம் நான் தொடர்பில் இருக்கேன், எவ்வளோ மெட்டிகுலஸாக இந்த விஷயத்தை பிளான் பண்ணி, அஃப்கோர்ஸ் எலெக்ஷன் கோட் ஆஃப் கான்டக்ட்டுங்கிறது ரொம்ப 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 முக்கியம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எஸ்பெஷலி, இவ்வளோ மெட்டிகுலஸாக ஒரு ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி இந்த கூட்டம் ஒரு கோரிக்கையை மரியாதையாக கண்ணியமாக தமிழக அரசாங்கத்துக்கு வைக்கிறதுக்காக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து, அதில் இவ்வளோ பெரியவங்களுக்கு நடுவில் என்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணையும் கூப்பிட்டு பேச வச்சு, ஏன்னா எல்லாரோடைய பார்ட்டிசிபேஷனும் வேணும், ஈக்குவாலிட்டிங்கிறது இப்படி தான் வரும். ஒரு குரூப்பை மட்டும் மேடைக்கு ஏற்றிட்டு இன்னொரு குரூப்பை கீழே உக்காத்தி வைக்கிற சங்கங்கள் இந்த சங்கங்கள் கிடையாது, எல்லாரும் இருக்கணும். அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சகோதரர் வெள்ளூர் இப்ராஹிம் வராரு, சகோதரி ஃபாத்திமா வராங்க, இந்த கூட்டத்தில் பேச தான் வராங்க, பிராமண சங்க கூட்டம் தான், ஆனால் அவங்க பேச வராங்க. ஏன் வராங்க? ஏன்னா எல்லோரும் ஓர் தாய் மக்களே அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவத்தை எடுத்து காட்டுற விதத்தில் மட்டுமே தான் இந்த கூட்டம் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த கூட்டத்தில் தயவு செய்து எந்த பாலிட்டிக்ஸும் யாருமே நாங்கள் பேச போகிறதில்ல, அதுக்கு எங்களுக்கு வேறு மேடைகள் இருக்குது, இன்னும் வரும், அதில் நாங்கள் பேசிப்போம். நான் இங்கே நாங்கள் இருக்கிறது ஒரு இந்திய பிரஜையாக, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகன் குடிமகளாக, இந்த 10% இந்த ஒரு 10% எவ்வளோ சீக்கிரம் தமிழக அரசாங்கம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்கு மட்டும் இல்லை, நமக்கு மட்டும் இல்லை, 79 ஜாதிகளுக்கும் இது போய் சேரணும். அவங்க அனைவரின் சார்பாகவும் நாங்கள் தமிழக அரசாங்கத்தை தாழ்மையோடு கண்ணியத்தோடு கேட்டுக்கொள்கிறோம். தயவுசெய்து இந்த ஒதுக்கீடை கொஞ்சம் சீக்கிரம் கிளியர் பண்ணி கொடுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும் தமிழ்நாட்டுக்கு. அவர் சார் சொன்னார், மாற்றம் ஒன்று தான் மாறாததுன்னாரு. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் தமிழகத்தில் வரப்போகுது, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. பெருமாள், தாயார், கபாலீஸ்வரர், கற்பகாம்பாள், அல்லாஹ், ஜீசஸ், எல்லாரோடைய ஆல் த குருஸ், ஜெயின மதத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேருடைய அனுகிரகங்கள். இது வந்து புண்ணிய பூமிங்க, இந்த நாடு புண்ணிய பூமி, இந்த நாடு பக்தி நிறைந்த பூமி, இதை யாராலையும் அசைக்க முடியாது. இந்த பக்தி, இந்த நம்பிக்கை, இந்த மனிதாபிமானம், இதெல்லாம் வேற எந்த நாட்டிலையும் நீங்கள் இந்த அளவுக்கு பார்க்க முடியாது. அதனால தாங்க 130 கோடி இருக்கிற இந்த நாட்டில் எந்த அளவுக்கு இந்த கொரோனாவை நம்ம கட்டுப்படுத்தி வச்சுருக்கோங்கிறது நமக்கே தெரியும். பக்தி, நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி, இது எல்லாம் இந்த நாட்டுடைய இன்னொரு பேர். பாரத் அப்படின்னா பக்தி, நம்பிக்கை, பாசிட்டிவிட்டி. அதனால் அது இருக்கிற வரைக்கும் நம்மளை யாராலையும் அசைக்க முடியாது. நல்ல விதத்தில் போராடுவோம், கண்ணியமாக கோரிக்கைகளை வைப்போம்,
நிச்சயமாக தமிழக அரசாங்கம் நம்ம கோரிக்கைக்கு கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல பதிலை கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கையில் இங்கே வந்திருக்கிறோம் அனைத்து மகளிருக்கும் அட்வான்ஸ் விமென்ஸ் டே வாழ்த்துக்கள். நாளைக்கு மகளிர் தினம், எல்லாருக்கும் விமென்ஸ் டே வாழ்த்துக்கள். பாரத் மாதாக்கு விமென்ஸ் டே வாழ்த்துக்கள். நான் இன்னொரு நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கணும், அதனால் உங்கள் எல்லார்கிட்டேருந்தும் உத்தரவு வாங்கிக்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. நன்றி. வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய்.